அன்புள்ள சகோதரர்களே, அதுபோல கடைசியாக இரண்டு செய்திகள். இமாம் முஸ்லிம் மிகப்பெரிய மார்க்கறிஞர், எங்களுக்கு தெரியும் சஹீஹ் முஸ்லிம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹதீஸ்களை மிகவும் மனநமிட்ட ஒருவர். அவர் வந்து அவர் கடைசி கால பகுதி, அவர் எப்படி மரணிச்சார் தெரியுமா? சுபஹானல்லா, அவருடைய கடைசி கால பகுதி, கடைசி கால பகுதியில் ஒரு மஜ்லிஸில் வச்சு ஒரு ஹதீஸை கேட்குறாங்க. அவர்கிட்ட அவர் படித்த ஹதீஸ், அவர் மக்களுக்கு சொன்ன ஹதீஸ், அவர் வந்து ஃபலம் யாரிஃபு, அவருக்கு ஞாபகத்தில் வரலது, ஞாபகம் இல்லைன்ட்டார். ஆனால் நீங்கள் சொன்ன ஹதீஸ்னு மக்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்த விட்டு எழுமினார், கவலையோடு வீட்டுக்குள்ளே போனார். மக்களை பார்த்து சொன்னார், வீட்டில் உள்ளவங்களை யாரும் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அறைக்குள்ளே வரக்கூடாது என்று கதவை பூட்டிக்கிறார். அவருக்கு ஒரு ஈத்தப்பழம் ஒரு பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதை சாப்பிட்டு கொண்டே தனது கையெழுத்து பிரதிகள் எல்லாவற்றையும் திறக்க ஆரம்பித்தார். கவலை உள்ளத்தில் என்ன, கவலை திறக்க ஆரம்பித்தார். ஈத்தம்பழத்தை சத்துனை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதோடு அந்த ஹதீஸ் என்ன செய்து அவருக்கு கிடைக்குது. பல மணி நேரங்கள், அது பல நாட்களுக்கு பின்னால் என்ன செய்து அந்த ஹதீஸ் எங்கேன்னு சொல்லி அவருக்கு கிடைக்குது. அந்த கவலையில் அவர் நோய்வாய்ப்பட்டார். ஒரு சில நாட்களில் அவர் மரணித்தார். என்ன செய்தி? ஒரே ஒரு ஹதீஸ் தான் கேட்ட ஹதீஸ், தான் மறந்து விட்டேன் என்ற கவலை அவருடைய மரணத்துக்கு என்ன செய்தது காரணமாக இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஹம் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதை விட ஒரு அழகான செய்தி, இறுதி செய்தி. அல் ஃபாலி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், மார்க்க விளக்கமுள்ள ஒரு கவிஞர், இவர் ஒரு நூல் அழகான ஒரு நூல் என்ன செய்தார், அவர் வச்சுக்க நிற்கிறார். ஜும்ஹரா ஜம்ஹரா அப்படி என்று சொல்ற ஒரு நூல், இப்னு துரைதின் ஒரு நூல், பெரிய நூல், மிகவும் பணம் கொடுத்து வாங்கின ஒரு நூல். அந்த நூல் வந்து அவர் வந்து ஒரு விற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார். என்ன காரணமானு சொன்னா, வறுமை குடும்பத்தில் உச்சகட்டம். இந்த வறுமையோட உச்சகட்டத்தில் வேறு வழியே இல்லை, அந்த நூலை அவர் என்ன செய்யணும், விற்றாக வேண்டும். அந்த நூலை என்ன செய்கிறார், அவர் விற்கிறார். விற்று அதை வாங்கிட்டு போனவர் என்ன செய்கிறாருன்னா, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட எழுத கொடுக்குறார். அதை பார்த்து எழுதுங்கன்னு சொல்லி எழுத கொடுக்குறார். எழுதி கொண்டிருந்தவர், அதில் ஒரு கவிதை வரி இடையில வருது அந்த நூலுக்கு தான், அந்த நூலில் கவிதை வரி ஒன்று இடையில வருது. எப்படி என்று சொன்னால், அனிஸ்து பிஹா இஸ்ரீன ஹவுலன் வபியத்துஹா, 20 வருஷம் நான் இந்த நூலோடு வாழ்ந்தேன். வித்தவர் எழுதுகிறார், எப்படி 20 வருடம் இந்த நூலோடு நான் வாழ்ந்தேன், விற்றுவிட்டேன். இந்த நூலோடு நான் வாழ்ந்தேன், விற்றுவிட்டேன். அதுக்கு பின்னால் என் கவலையும் என் வேதனையும் என்ன செய்து விட்டது, அதிகரித்து விட்டது என்ற ஒரு கவலை அவர் எழுதுறார். இதை எழுதி, எனக்கு குழந்தைகளும் என் வறுமையும் இல்லை என்றால் நான் மரணம் வரைக்கும் என்ன செய்திருக்க மாட்டேன், இதை நான் விற்றிருக்க மாட்டேன் என்ற ஒரு கவிதை எழுதுறாரு. இதை எழுதுறவர் என்ன செய்யறாருடா, ஆசிரியர்கிட்ட சொல்றாரு, யார் வாங்கிட்டு வந்தாலும் அவர்கிட்ட சொல்றாரு, இப்படி எழுதுகிறார்ன்னு சொல்லி கவலையோடு அவர் சொன்னார், அல்லாவின் மீது ஆணையாக, இதை நான் நேரத்தோடு அறிந்திருந்தால் பணத்தை கொடுத்து நூலையும் அவரிடத்தில் நான் கொடுத்திருப்பேன், நூலையும் நான் அவரிடத்திலே கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை எதற்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? மனிதர்கள் சிறந்த முறையில் இந்த உலகத்தில் கவலைப்படத்தக்க 1000 விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. அதுக்கு அல்லாஹ்வுடைய கூலியும் என்ன செய்கிறது, அதில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு ஷைத்தானுடைய முழு நோக்கம் என்ன தெரியுமா, அர்த்தமற்ற கவலைகள் மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். வீணான கவலைகள் மனிதர்களுக்கு வர வேண்டும். அதன் மூலம் அவர்களது குடும்பம், அவர்களது இளமை வாழ்வு, அவர்களது சமூக வாழ்வு, அவர்களது அந்தஸ்து மிக்க வாழ்வு, அவர்களது ஆரோக்கியம், இதெல்லாம் அடிபட்டு என்ன செய்யணும், போக வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் எல்லா இடங்களிலும் கவலைப்படுத்துவான். கவலைப்படுத்துகின்ற நோக்கம் சைத்தானுக்கு உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே நமது வாழ்க்கையில் நம்ம என்ன பிரச்சனைகள், எந்த கவலைகள், எந்த சோதனைகளை அணுகினாலும் ஆறுதல் என்ற பகுதியில் நம்ம யார்கிட்ட அணுகிட்டு போகணும் தெரியுமா, மனித சமுதாயம் அல்ல. மனித சமுதாயத்தில் வேணும்னா நம்மளுக்கு நெருக்கமான பழக்கமானவற்ற அந்த விஷயத்தை சொல்லி என்ன செய்யலாம், ஒரு விஷயத்தை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான ஆறுதல் தரக்கூடியவன் யாரு, எங்களை படைத்து இந்த உள்ளத்தை படைத்து அந்த உள்ளத்துக்கேற்ற சோதனைகளை படைத்த அந்த உள்ளத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் தான். அதனால தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அமைதி அடைந்த ஆத்மாவை, திருப்தி அடைந்த நிலையிலும் திருப்திப்பட்ட நிலையிலும் இறைவனின் பக்கம் என்ன செய், திரும்பி வாண்ட அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உற்சாகமான வாழ்வை எங்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலும், எங்கள் குடும்பத்துக்கு மத்தியிலும், இளைஞர்களுக்கு மத்தியிலும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால், கவலையை எப்படி வருகிறது என்று சொல்வதை விட
கவலையை ஆற்றுப்படுத்துகின்ற வழிகளை என்ன செய்ய வேண்டும்? நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்? கவலையை ஒழிக்க முடியாது, ஆனால் ஆற்றுப்படுத்துகின்ற வழிகளை என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். அவைகளை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் என்றால் இஸ்லாத்தை போன்று மன நிம்மதி தரக்கூடிய மார்க்கம் எதுவும் இருக்காது என்பதை அவர்கள் உணர முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை உணர்ந்த மக்களாகவும் சிறந்த மன அமைதி பெற்ற மக்களாகவும் எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.